வணக்கம் வெல்கம் டு டாக்டர் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனை டாக்டர் தேவி நமக்கு நமக்குள்ள நினைஞ்சிருக்காங்க வெல்கம் வணக்கம் பொதுவாக ஒரு சில உறுப்புகளில் பிரச்சனைன்னா அந்த குறிப்பிட்ட பாகத்தை பற்றி மட்டும் தான் யோசிப்போம் இப்போ வயிறுன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க வயிறுன்றது நம்ம உடம்போட நடுவில் இருக்க ஒரு பகுதி அங்கே மட்டும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் வயிறுன்றது வந்துட்டு நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆசனா வாய் வரைக்குமே முழுதுமே வயிறு தான் ஸோ வயிற்றுல வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு இங்கே நெஞ்சரிச்சல் வரும்போது இங்கே நெஞ்சில் வலிக்குது தான் சொல்கிறாங்க தவிர வயிறு சார்ந்த பிரச்சனை நம்ம சாப்பிட்டது அஜீர்ணமாக இருக்குன்றது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது வாந்தி வருது இல்லை வாயில் புண்கள் இருக்கும்போது கூட பெரியவங்க சொல்லுவாங்க வாயில புண்ணு இருக்குன்னா வயிற்று புண்ணு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு

அதில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் இங்கிட்டு சைடில் பாத்தீங்க அப்படின்னா லிவரும் நம்மளுக்கு வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட தான் கனெக்ட் ஆயிருக்கும் பான்கிரியாஸும் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட தான் கனெக்ட் ஆயிருக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் குடல் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆசனவாய் வாய் வரும் ஃபுல்லா எல்லாமே ஒரு ட்ராக் மாதிரி நம்ம வாயில போட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகி நம்மளுக்கு ஆசன வாய் வழியா நம்மளுக்கு வெளியே வரும் அதனால கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாவே இருக்கு அப்போ நம்மளுக்கு வாயில புண் ஏற்பட்டது அப்படின்னாவே கண்டிப்பா இந்த லைனிங் ஃபுல்லா நம்மளுக்கு அந்த ஈஸ் உணவு குழாய் ஃபுல்லா நம்மளுக்கு புண்ணு இருக்கும் வயித்துல நம்மளுக்கு புண்ணு இருக்கும் குடல்ல புண்ணு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாயில ரொம்ப அச்சரம் வந்து உருவாக்கிட்டே இருக்கும் நெஞ்சரிச்சல் வயிறு அவங்களுக்கு இருக்கும் அதையே தாண்டி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பைல்ஸ் தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்பட்டுது அப்படின்னாலும் வாயில் நம்மளுக்கு வெப்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகி நம்மளுடைய ஹீட் வாயில் ஜாஸ்தியாகி நம்மளுக்கு கொப்பளங்கள் புண்ணு வாய் புண் நாக்கு புண் இந்த ஈர்களில் நம்மளுக்கு புண்ணு அதே மாதிரி நாக்கில் புண்ணு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இந்த அசிடிட்டி இன்டைஜஷன் இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லை கோவம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுடைய டைஜஷன் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் மாதிரி இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபுட்டை வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ்னால நம்மளுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸ் நம்மளுக்கு வரும் நார்மலாக நம்ம உணவு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஹெச்சிஎல் டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு சுரந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அப்படி கிடையாது நிறைய பேர்த்துக்கு வந்து உணவை வந்து பார்க்கும் போதே அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து உள்ளே இருந்து நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அப்படி இருக்கப்போ என்ன அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு ஆசிட் செக்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மிதமான அளவில் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா எதுவும் நம்மளுக்கு பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நம்மளுடைய அந்த வயிறு வயிறை ஒட்டி நம்மளுக்கு மியூசின் அப்படின்னு சொல்லி ஒரு லேயர் இருக்கும் அது வந்து ஒரு மியூக்கஸ் வந்து செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து வயிறு வந்து புண்ணாகாமல் அது வந்து பார்த்துட்டே இருக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கும் நார்மலாக வந்து நம்மளுடைய இயற்கையாக வந்து நம்மளுக்கு தான் இருக்கும் ஆனால் அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆசிட் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இயற்கையாகவே ஜாஸ்தியா இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே ஆசிடி தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாடி ஹீட்னால எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் அப்ப அவங்களுக்கு அதிக அளவுல ஹெசிஎல் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்டு இல்லாத டைம் சுரந்து வர்றப்போ விழுந்து அங்க வயிற்ல வந்து புண் அஹ் கொப்பிழிச்சிரும் கொப்பிழிச்சோடனே நம்மளுக்கு புண்ணு புண்ணா நம்மளுக்கு ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி இருக்கும் வயிறில் வந்து வலி வந்து ஒரு சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சும்மா காரம் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாவே உடனே வயிறு வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு புண்ணு இருக்கிறப்போ ஃபுட்டு வந்து அப்சப்ஷன்ஸ் ஆகாது டைஜஷன் ஆகாது அது உடனே அவங்களுக்கு ஒரு வயிறை வந்து பெரட்டி விட்டு வாமிட்டிங் மூலமாக அவங்களுக்கு வந்து வெளியேற்றி விட்டுறோம் அதே மாதிரி அந்த உணவு குழாயில் சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து புண்ணாகி பிளட் வெசல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ரப்சர் ஆகிருந்தது அப்படின்னா அது அதோட வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டு ஸ்டெயின்ஸ் அந்த வாமிட்டோட ஸ்டெயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதோட ஏற்பட்டு பிளட் ஸ்டெயினோட நம்மளுக்கு வாமிட் வர மாதிரியும் நம்மளுக்கு அல்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இப்போ நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு அசிடிட்டி பிரச்சனை இன்டைஜன் ப்ராப்ளம் அல்சர் தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரியான உபாதைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் சாப்பிட்ட சாப்பாடு வந்து சரியா டைஜஷன் ஆகாம அப்படி நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சிலே நிற்கிற மாதிரி இருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தா கூட ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரி மூச்சு திணறலை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி வயிறு வந்து உப்புசமா இருக்கும் வயிறுக்குள்ளே வந்து ஏதோ போட்டு காத்த போட்டு அடைச்ச மாதிரி ஒரு உப்புசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வயிறு அப்படி தொட்டு பார்க்குறப்போ வயிறு கல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஃப்ளாபியாக நம்மளுக்கு அமுங்கி இருக்காது அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வயிறு ஃபுல்லா நம்மளுக்கு வாயு அடைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லான மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் பசி ஒரு சைடு இருந்தாலும் நம்மளால வந்து உணவுகளை வந்து சாப்பிட முடியாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக ஏதாவது கொஞ்சமாக நம்ம ஸ்பைஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வயிறு எரிச்சல் வர ஆரம்பிச்சிரும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி அந்த த்ரோட்குள்ளே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மையான ஒரு ஆசிட் சக்ரிஷன் எது கழிச்சு எது எதுக்கழிச்சு அடிக்கடி வர மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டைஜஷன் டைஜஷன் நம்மளுக்கு சரியாக நடக்கலை வயிற்றுக்குள்ளே வந்து புண்ணு இருக்குது டைஜஷன் வந்து குறைவா இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்நார்மலாக விக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வாமிட்டிங் வர மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்கும் ஆனா வாமிட்டிங் வராது அது பேர் நாசியா அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு டெண்டன்சி நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் எதையாவது சாப்பிட்டோம் எதையாவது பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த வாமிட்டிங் ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் அதனால பசி வந்து அந்த அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கு குடல்ல புண்ணு இருந்தது அப்படின்னா உணவு எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வலி வந்து வர ஆரம்பிக்கும் வயிறுல புண்ணு இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எம்டி ஸ்டமக்கா இருக்கப்போ எரிச்சல் வலி எல்லாமே இருக்கும் குடல்ல புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த உணவு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்போ நம்மளுக்கு குடல் பகுதிகளில் பாஸ் ஆகுதோ அந்த டைம் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணி விட்டு நம்மளுக்கு புண் வந்து நம்மளுக்கு அப்போ வலி எடுக்க ஆரம்பிக்கும் சாப்பிட்ட அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு வழி எடுக்குது அப்படின்னா அது எல்லாமே குடல் புண் தான் அர்த்தம் அப்போ அந்த குடல் புண்ணு வந்து இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆசன வாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எரிச்சலை வந்து நம்மளுக்கு விடும் குடல் புண் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பைசியாக ஃபுட் எடுக்கிறாங்க அப்படின்னா வயிறு எரிச்சல் வாய் எரிச்சலோட ஆசன வாயிலையும் அவங்களுக்கு எரிச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது ஹீட் ஓவராயிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து விரிய ஆரம்பிச்சிரும் டைலெட் ஆக ஆரம்பிச்சிடும் டைலேட் ஆக ஆரமிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படி கீழே இறங்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மோஷன் போகிறப்ப அது கிழிச்சு விட்டு பிளட் வர ஆரம்பிச்சிடும் அதுதான் நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே டைஜஷன் வந்து நம்மளுக்கு சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும் அல்சர் வந்து நம்ம கிரானிக்காக வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நாளடைவுல புண்ணு வந்து தொலை மாதிரி போட்டு அதுக்குள்ள பாக்டீரியா ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வளர ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்படியே கார்சினம் ஆஃப் ஸ்டொமக்கில் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்கும் கொஞ்சம் கூட சாப்பிட முடியாது அப்படியே வெயிட் வந்து அப்படியே ரிடக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இது கொண்டு போய் சிவியர் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும் அதனால அல்சர் அப்படின்றப்போ சாதாரணமாக நம்ம வந்து விடக்கூடாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக சரியாகிடும் காலாக இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கேருந்து கால் பண்றீங்க கால் பண்றேன் மேம் ஓகே லக்ஷ்மிஜி யாருக்கான கேள்விமா

ஆரே ஃபேக்டர் பாத்தீங்களா டெஸ்ட் இல்லையேமா இல்ல பார்க்கல பாருங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இருக்கும் சரியா ஏன்னா சின்ன ஜாயின்ஸ்ல இருந்து நம்மளுக்கு பெரிய ஜாயின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது முடக்குவாதத்தினுடைய அறிகுறிகள் தான் பெயின் மாறி மாறி வருதா ஒரு நாள் நம்மளுக்கு ஷோல்டர்ல இருந்துச்சுன்னா ஒரு நாள் இடுப்பு இல்லை அந்த மாதிரி மாறி மாறி பெயின் இருக்கா சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயின் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிஷியலாக இருக்கிறப்பயே வந்து ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா வெள்ளைப்பூண்டு வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு கொ ஒரு அஞ்சு பல் எடுத்து வாட்டரில் போட்டு லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்தோன்னே டக்குன்னு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த அஞ்சு பல் வெள்ளை வெள்ளைப்பூண்டுக்கு கொன் அதனுடைய எடை கணக்கிலேயே வந்து விளக்கெண்ணெய் இருக்குது பாத்தீங்களா விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அந்த விளக்கண்ணெயை வந்து நம்ம சுத்தி பண்ணிருக்கணும் எப்படி அப்படின்னா இளநீரும் அந்த விளக்கெண்ணையும் சேர்த்து நம்ம போட்டு நல்லா காய்ச்சி அந்த நீர் வந்து நல்லா வத்துற மாதிரி நம்ம நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் அதை அந்த மாதிரி வந்து சுத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெளக்கண்ணையை இதோட சேர்த்து முடக்கருத்தானே இருக்குது பாத்தீங்களா இந்த ரெண்டு வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி முடக்கரத்தான் இலை கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு நம்ம எடுத்து நல்லா அதையும் அரைச்சி வச்சுக்கணும் மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு உருண்டை வந்து எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து நல்லா கொஞ்சமாக ஹாட் வாட்டரில் கலக்கி ஒரு கால் டம்ளர் அளவு குடித்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா மோஷன் வந்து ஒரு நாளைக்கு நல்லா போயிடும் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஆமம் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும் முடக்குவாதத்தினால படுத்து கிடந்த பேஷண்ட் வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு ஜாயின் ஸ்டிஃப்னஸ்ஸு எல்லாத்தையும் நம்மளுக்கு ரிலீஃப் பண்ணி கொடுத்துரும் அந்தளவுக்கு நல்ல ஒரு இந்த மெத்தட் படி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ படுக்கையில் கிடக்கக்கூடிய அந்த பேஷண்ட் கூட எந்திரிச்சு நடந்து வருவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமடி இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே பெயின் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் இல்லாட்டி ரெண்டு நாள் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடக்கருத்தான் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நல்லா டெய்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு முடக்கருத்தான் செடி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒன்றா ரெண்டா நாள் இடிச்சு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி டெய்லி சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் ஜாயின் பெயின் எல்லாமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் பட் இந்த ரொமட்டடாத்ரட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றைய மருத்துவத்தில் லைஃப் லாங் ஃபுல்லாக மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது இது ஆமம்னால வரக்கூடிய ஆமவாதம் தான் அதனால் இது வந்து வயிறில் நடக்கக்கூடிய அந்த டைஜஷனை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சரி பண்ணிவிட்டு குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது வந்து நம்மளுக்கு கியூர் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ அந்த குடலில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்ம வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு கோலன் தெரப்பி எங்களுடைய மருத்துவமனையில் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப ட்ரெஸ்க்கு முழுமையான ஒரு தீர்வு வந்து எங்களோடய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி கோவில்பட்டியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது அங்கே கூட போய் சிகிச்சைகள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும் சரி ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் கல்யாணி மேடம் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா வேர்சல்லத்துல இருந்து பேசுற மேடம். ஓகே டாக்டர் நேப்லதாமா இருக்காங்க உங்களுடைய கேள்வியே கேкла. டாக்டர் வணக்கம் டாக்டர். எனக்கு சளி பிரச்சனை ஒரு ரெண்டு மாசமாவே இருக்கு டாக்டர். கோவிட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு. வந்திருக்கு. பட் இருந்தாலும் தொண்டை வந்து இருக்கு. சளி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு டாக்டர். சரியா வாய்ஸ் வந்து சேஞ்ச் அப்படியே ரெண்டு அப்படியே இருக்கு. சரி ஓகே. இப்போ மூக்குல இருந்து தும்மல் அந்த மாதிரி எதுவும் வருதா நீர் கொட்டுறது அது மாதிரி எல்லாம் இருக்கா தலைவலி தலைபாரம் மூக்கடைப்பு இருக்கா மூக்கடைப்பு மூக்கடைப்பு இதெல்லாம் நைட்ல வந்து ரொம்ப ஓவராவே இருக்குல்ல நைட் ஆனா ரொம்ப இருமல் அதிகமா இருக்குது நைட் டைம் மட்டும் சரி ஓகே நைட் டைம் ஏன் இருமல் அதிகமா இருக்கு அப்படின்னா நைட் வந்து கிளைமேட்டும் நம்மளுக்கு குளிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி படுத்திருப்போம் பாத்தீங்களா அந்த பிளாட் பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் நீங்க ஒன்று ஒற்சாஞ்சு படுங்க இல்லாட்டி லைட்டா வந்து குப்புறப்படுத்து பாத்தீங்க அப்படின்னா இருமல் அந்த அளவுக்கு இருக்காது சரிங்களா ஏன்னா லங்ஸ் நம்ம இப்படி படுக்கிறப்போ மல்லாக்க படுக்கிறப்போ நம்ம ஃப்ளாட்டாக படுத்துறப்போ நம்மளுக்கு வந்து சரியாக சரியா நம்மளுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ நம்மளுக்கு உள்ள தான் இருமல் வருது ஒன்று நல்லா ஒற்சாஞ்சு படுங்க இல்ல லைட்டா வந்து குப்புறப்படுத்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இருமல் வந்து இருக்காது நைட் இருக்காது சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சளி கொஞ்சம் நல்லா நல்லா வெளியேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னே குப்பை மீனி இருக்கு பார்த்தீங்களா குப்பை மீனியை வந்து நல்லா அரைச்சு அது வந்து ஒரு ஒரு நெல்லிக்க அளவு நல்லா உருண்டை மாதிரி எடுத்துட்டு அது ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் கலந்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் கலந்துக்கோங்க கலந்துட்டு காலையில எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா ஒன்று மோஷன் வழியாக நம்மளுக்கு சளியை வந்து வெளியேற்றி விட்டுறோம் அப்படி இல்லாட்டி வாமிட் வழியாக நம்மளுக்கு சளியை வந்து வெளியேற்றி விட்டுறோம் நல்ல சளி நல்லா நிறைய நம்மளுக்கு வெளியே வந்துடும் இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த த்ரோட் பசேஜில் அதே மாதிரி நம்மளுக்கு சளி எல்லாமே வந்து நம்மளுக்கு இருந்தும் நம்மளுக்கு மேலாப்பில் இருக்கக்கூடிய சளிகள்லாம் வெளியே வந்துடும் உணவு குழாய்க்குள்ளேயும் நம்மளுக்கு சளி வந்து இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முழுங்கிடுவாங்க சளியை அந்த சளி ஃபுல்லாக எல்லாமே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறில் வந்து பிசு பிசுன்னு நம்மளுக்கு அடைச்சிட்டு ஒட்டிட்டு இருக்கும் அது எல்லாமே நம்மளுக்கு வெளியே எக்ஸ்போல் ஆயிரும் இது பண்ணி இதை வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறப்போ ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து வந்து அதிமதுரம் இருக்குது பாத்தீங்களா அதிமதுரம் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை தேனில் குழப்பி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து வாய்ஸ் மாறினது எல்லாமே உங்களுக்கு மாறி வந்துடும் கரகரப்பான தொண்டை அதெல்லாமே வந்து நல்லா மாற ஆரம்பிச்சிரும் சரியா இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சளி வந்து கம்ப்ளீட்டாக சரியாகணும் திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது சீசன் வேரியேஷன்ஸ் நம்மளுக்கு வரக்கூடாது சீசன் சீசன் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் தொடர்ந்து சளி வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா அர்ஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி வந்து சரியாயிரும் சைனோசட்டிஸ் கியூர் ஆயிரும் ஒரு கோர்ஸ் ம மெடிசன்ஸ் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்திங்க அப்படின்னாவே டோட்டலாக கியூர் ஆயிடும் திரும்ப உங்களுக்கு வாழ்நாள் வரவே செய்யாது அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேரு சோஃபியா நான் கேரளாத்தில இருந்து எனக்கு கரு வளர்ச்சி கம்மி டாக்டர் பேச முடியுமா நிச்சயம் பேசலாமா உங்க வயசு என்ன என் வயசு முப்பத்தி ஒண்ணு அம்மா வணக்கம் டாக்டர் நான் மூணு மாசமா ஆஸ்பத்திரில ட்ரீட்மென்ட் எடுக்கேன் எனக்கு வந்து கரு வளர்ச்சி கம்மி அம்மா கொடுக்கிற மருந்து எல்லாம் சாப்பிடுறது வளர்ந்து பொட்டது தங்க மாட்டேக்கு ஏன் டாக்டர் கன்சீவ் ஆக மாட்டீங்கடா ஆ தங்க மாட்டேக்கு அதுதான் பிரச்சனை ம் ஓகே ஓவுலேஷன் வந்து ஒரு சில பேருக்கு ஓவுலேஷன் வந்து கரெக்ட்டா நடக்கும் ஆனா கருமுட்டை வளர்ச்சி வந்து சரியளவுல இருக்காது டூ அண்ட் ஹாஃப் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு அது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா ஆமா ஒரே மாசம் வளருது ஆனா இந்த இது ரொம்ப ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது வளர்ந்து இன்ஜெக்ஷன் கொடுக்காத நான் இங்க இன்ஜெக்ஷன் போடுதேன் ஆனா மறு மாசம் கரெக்டா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆமா ஒரு நாள் தான் டேட்டு தள்ளி போகுது அஞ்சாம் தேதி ஆமா பீரியட் ஆயிருது மேம் ஓகே இப்ப இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிட்டிருக்கு ஆயிட்டு இருக்கு நார்மலா பீரியட்ஸ் இருக்குமா முதல்ல ஆ நார்மலாவே இருக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் தான் என்ன மேடம் ரெகுலர் பீரியட்ஸ் தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆ இருக்கு கரெக்ட்டா வந்துரும் ம் கரெக்ட்டா வந்துரும் சரி ஓகே அப்புறம் இந்த டீன் ட்ரீட்மென்ட் நேச்சுரலாவே ட்ரை பண்ணலாமே 5 ವರ್ಷ ஆச்சு மாமா 5 ವರ್ಷ ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு 5 ವರ್ಷ ஆச்சுல பேத்துக்கு இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கரு முட்டை பீரியட்ஸ் வந்து சைக்கிள் வந்து நல்லா ரெகுலரா தான் இருக்கும் நிறைய இப்ப வந்து ஒரு என்விராயின்மெண்ட் தேவை கர்ப்பப்பை வந்து கரு வந்து புதையறதுக்கு அந்த கரு புதைந்து அது வந்து வளர்றதுக்கு ஒரு என்விராயின்மெண்ட் தேவை பாடியோட ஹீட்டு அதே மாதிரி பாடியோட டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்கணும் சரியா அதே மாதிரி ஒரு கரு வந்து நம்மளுக்கு வளர்றதுக்கு நம்ம யூட்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி நம்மளுடைய வைட்டமின்ஸ் எசென்ஷியலாக வந்து நம்மளுக்கு கரு வந்து நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகுறதுக்கு அதே மாதிரி அந்த கரு வந்து இம்ப்ளான்ட் பண் இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து சத்து குறைபாடு நம்ம இல்லாமல் இருக்கணும் அனிமிக் ஆகாமல் இருக்கணும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து கரு வந்து தங்குனாலும் அனிமிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபார்ஷன்ஸ் எல்லாமே ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி இந்த மாதிரி சுகர் பிரச்சனை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது சுகர் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து இன்சுலின் ஒரு சில பேர்த்துக்கு ரெசிஸ்டண்டா இருக்கும் இல்லாட்டி இன்சுலின் லெவல்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லாட்டி ஒரு சில பேர்த்துக்கு குறைவா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்மளுக்கு கன்சீவ் ஆகாது அதுக்கப்புறம் ஜிங்க் டெபிஷியன்சியும் காப்பர் டெபிஷியன்சியும் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு கன்சீவ் ஆகாது அதே மாதிரி ஆன்டிமொலேரியன் ஹார்மோன் புரொலாக்டன் இது எல்லாமே நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக கன்சீவ் ஆகாது இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு கருமுட்டை வளர்ச்சியை மட்டும் நம்ம வச்சு நம்ம இது பண்ண முடியாது கருமுட்டை வளர்ச்சி வந்து நம்ம பீரியட் சைக்கிள் வர்றதில் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் வர டைம் ஒரு ரெண்டு ரெண்டு எள்ளு உருண்டை மட்டும் அன்னைக்கு மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே நல்லா கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லா வரும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரலாகவே வந்து மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா ஆரோக்கியமான கருமுட்டை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அஜயர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் எங்கும் எங்களுடைய அஜயர் ஹெர்பல் மருத்துவமனை எல்லா மாவட்டங்களும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகர்கோவில் மார்த்தாண்டம் அங்கே பக்கம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் சிகிச்சையை எடுத்துக்கலாம் இல்லை தேனி அந்த மாதிரி இடம் உங்களுக்கு பக்கம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி பக்கம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம் அந்த பார்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆர்ஜியர் ஹெர்பல் மருத்துவம்னே இருக்குது அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களோட பீரியட் சைக்கிளும் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஓவ்லேஷனும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கருமுட்டையினுடைய வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் கீதாங்க எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா நான் திருப்பூர் சைடு திருப்பூர்ல இருந்து பேசுறோம் ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்கு தான் இது உங்க வயசு வயசு 47 ஓகேம்மா பேசலாம் டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க அம்மா வணக்கம் 10 வருஷமா மூச்சு வலி இருக்குங்க சரிமா அது என்னனோ வைத்தியம் பண்ணிட்டேன் சரியாவே ஆகல நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு தேய்மானா இப்போ தே வெயிட் நிறைய இருக்கீங்களா வெயிட் இருப்பேன் ஆனா இருக்கேன் ஒரு எழுவத்தஞ்சு கிலோ இருப்பேன்னா என்னன்னு தெரியும் உள்ளதா நானும் கொஞ்சம் உம் வெயிட் இருக்கேன் பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லை அது இருக்கு இன்னுமே இன்னும் இருக்கு ஆஹ் சரி ஓகே இந்த டைம் எப்போதுமே வந்து பெண்களுக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மெனோபாஸ் பாஸ் டைம்ல வந்து எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எல்லாமே நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால கால்சியமும் நம்மளுக்கு குறைபாடு உடம்புல ஏற்படும் சரியா அதனால தான் டக்குன்னு இந்த டைம்ல வந்து மூட்டு வலிகள் வந்து வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அது அது அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த டயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு வெயிட்டோட நம்ம பாடி வெயிட் கொஞ்சம் நம்மளுக்கு மிதமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த மூட்டுகள் நம்மளுக்கு வலிமை இழந்து இருந்தது அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து நம்ம பாடி நம்ம பாடி வெயிட்டை வந்து மூட்டுகள் தாங்க முடியாமல் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறம் ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் நம்மளுக்கு வந்து இந்த வயசு கொஞ்சம் தாண்ட தாண்ட பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துகள் கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இருக்கும் விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட்டு என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஜாயிண்டோடைய லூப்ரிகேஷன் அதனுடைய எஃபிஷியன்சி எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்மளுக்கு மூட்டுகளில் நம்மளுக்கு வந்து விறப்புத்தன்மை வந்து இருக்கும் ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு இருக்கும் ஈஸியாக நம்மளால் மடக்க முடியாது உட்காந்து எந்திரிக்க முடியாது கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் நம்மளுக்கு கரிய போலம் அப்படின்ட்டுருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா கத்தால் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அதனுடைய ஜெல் எடுத்து வச்சு காய வச்சு வச்சுருப்பாங்க அதுதான் கரிய போலம் அதை வந்து எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை முட்டையில் வந்து சுற்றி லேபம் மாதிரி போட்டுவாங்க பற்று மாதிரி போட்டுவாங்க அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக உள் வாங்கிரும் அது எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும் வெளியே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரணமாக தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கற்பூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிராம்ஸ் அளவு எடுத்து பவுடர் பண்ணி அதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரைஞ்சிரும் அந்த ஆயில் எடுத்து நல்லா மூட்டுகளை சுற்றி அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒத்தனை கொடுங்க அந்த ஆயில் கண்டென்ட் வந்து உள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு இறங்க இறங்க என்ன பண்ணோம் அப்படின்னா போன்ஸ் தேய்மானம் ஆகிறத வந்து நம்மளுக்கு தடுக்க ஆரம்பிக்கும் தடுத்தது அப்படின்னாவே நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வலிமையாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகள் வந்து ஸ்டிஃபாக ஆரம்பிக்கும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் மொழக்கட்டின பயர் வகைகள் அது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க ஜவுனுடைய வளர்ச்சிகள் வந்து கொஞ்சம் நல்லா வேகமாக இருக்கும் நல்லாவே அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிகளுக்காக நாங்கள் மூலிகை சிகிச்சை மருந்துகள் கொடுக்குறோம் பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுக்குறோம் வர்ம சிகிச்சையும் கொடுக்குறோம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மூட்டு வலி ஒரு பிரச்சனையே கிடையாது எங்களோட மருத்துவமனையில் எத்தனையோ பேஷண்ட்டை அறுவை சிகிச்சை இல்லாமல் சாதாரணமாக அந்த மூலிகை மருந்துகளை வச்சே நாங்கள் குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால் மூட்டு வலிகள்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது எத்தனையோ பேர் மருந்துகள் எடுத்து நான் இவ்வளோ தூரம் நடக்கிறேன் முதலாம் வந்து இப்படி என்னால் நடக்கவே முடியாது இப்போ இவ்வளோ தூரம் நடக்கிறேன் நடந்தாலும் எனக்கு வழி வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு மூலிகை மருந்துகள்லையும் நல்ல மருந்துகள் இருக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன ஆ என்னோட பேரு திவ்யபாரதி பாரதி எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா இங்க கடலூர்ல இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்விமா அம்மாக்காக கேட்கணும் அவங்க வயசு

ஒன்று கை கால் எரிச்சல் கால் வலிக்கிறது குடையிற மாதிரி வலி ஊசியால் குத்துற மாதிரி மரத்து போகிறது இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும் சுகர் நல்லா ஃபுல்லாக குறைச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னாதான் இது எல்லாமே சரியாகும் சரியா இப்போது சுகர் நல்லா குறையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுட் வந்து நம்ம மாற்றணும் சரியா காலையில் வந்து கொஞ்சம் ஒரு எயிட் ஓ கிளாக் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க காலை உணவை காலை உணவு சாப்பிட்றப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாதாரணமாக வந்து டயட் எல்லாருமே இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இட்லி எல்லாமே சாஃப்டாக இருக்கும் தோசையெல்லாம் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு சூ இல்லாட்டி ரெண்டு சியூ தான் ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை மென்று அப்படியே முழுங்கிடுவீங்க ஆனால் அப்படி பண்ணக்கூடாது நல்லா நம்ம உணவை வந்து எடுத்து நல்லா வாய்க்குள்ளே போட்டு வாய் நல்லா மூடி காற்று உள்ளாத காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா இருக்க மூடி போட்டு ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை இல்லை மேக்ஸிமம் ஒரு செவன் எயிட் டைம்ஸ் நல்லா சியூ பண்ணி அந்த உமிழ்நீரும் அந்த உணவும் நல்லா கலந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கொல கொழப்பாக நம்மளுக்கு நல்ல நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை விழுங்கணும் இந்த மாதிரி நம்ம விழுங்கணும் அப்படின்னா தான் வயிற்றுல வந்து நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி உணவு நல்லா கார்போஹைட்ரேட் நல்லா சிதைஞ்சு உள்ளே போனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஜூஸோட வயிறில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளுக்கு அந்த உணவு பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து சிதைக்கப்படும் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும் நல்ல பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து குடல்லையும் நம்மளுக்கு அப்சாப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த உணவு வந்து குடல் பகுதிகளில் நம்மளுக்கு பாஸ் ஆகி வர்றப்போ என்னாகும் குடல்ல இருந்து நம்மளுக்கு திரும்ப உறிஞ்சப்படும் அந்த என்ட்ரோஹேப்பாட்டிக் சர்க்குலேஷன் மூலமாக உறிஞ்சப்பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சில குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு லிவரில் போய் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் மீதி எக்ஸஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடிக்கு வந்து நம்மளுக்கு பவர் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு மீதி எல்லாமே வந்து இன்சுலினோட சேர்ந்து பைண்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிரும் அப்போது இன்சுலினோட பைண்ட் ஆகணும் நம்மளுக்கு அந்த நம்ம நம்மளுக்கு வந்து உணவுலருந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆன இந்த எக்ஸ் பாஸ்பேட் வந்து நம்மளுக்கு இன்சுலினோட நம்மளுக்கு பைண்ட் ஆகணும் அப்படின்னா எக்ஸ் பாஸ்பேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பைண்ட் ஆகும் அது மோனோசாக்கரைட்ஸா டைசாக்ரைட்ஸா அந்த மாதிரி அரை சேமிக்கப்பட்ட செமிக்கப்பட்ட சர்க்கரைகள் வந்து அதோட பைண்ட் ஆகாது அதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கு நம்மளுக்கு வந்து க்ளூக்கோஸ் வந்து நம்மளுக்கு ஆற்றலாக எனர்ஜியாக நம்மளுக்கு ஏடிபியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாததுனால தான் நம்ம அந்த டைம் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் சர்க்கரனுடைய அளவுகள் வந்து நம்மளுக்கு அதிகரிக்குது அதிகரித்து காமிக்குது இதை நம்ம ஃபஸ்ட்டு சரி பண்ணால் மட்டும்தான் ஷுகரை வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம கியூர் பண்ண முடியும் இதை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் சுகர் வந்து திரும்பவும் நம்மளுக்கு வராமல் இருக்கும் ஒரு தடவை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த சர்க்கரை வியாதி ப்ராப்ளம் நம்மளுக்கு வரக்கூடாது அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து எடுக்கணும் இப்போ மொதல் சுகர் அப்படின்றப்போ இது வந்து ஒரு பெரிய வியாதியே ஃபஸ்ட்டு கிடையாது இது சாதாரணமாக டைஜஷன்ல ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டர் சரியா மென்னு சாப்பிடாததுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஏற்படுறது தான் நம்ம சுகர்னு சொல்றோம் இதை வந்து என்ன பண்றோம் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வியாதியாக வந்து எடுத்துக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணி அதிகமாக வந்து நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்து இன்சுலின் எடுத்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது சாதாரணமாக நம்ம உணவு பழக்கங்களை மாத்திட்டு சுகருக்கு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சுவை பார்த்திங்க அப்படின்னா கசப்பு சுவை கசப்பு சுவை சார்ந்த மருந்துகள் கரெக்டாக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக சுகர் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிரும் அது நார்மலாகவே நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே எந்த ஒரு உறுப்புகளையும் நம்மளுக்கு பாதிக்காது அப் நார்மலாக இப்போ மாத்திரையும் சாப்பிட்டு முந்நூறு லெவல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு உறுப்புகளாக நம்மளுக்கு பாதிக்கப்படுது அதனால தான் நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்குது நரம்புகள் பாதித்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாதனால தான் நம்மளுக்கு கை கால் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மரத்து போகிறது அதே மாதிரி கை கால்லாம் இழுத்து பிடிக்கிறது இது எல்லாமே வந்து சுகர் வந்து நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இது எல்லாமே அப்போது இதுக்கு வந்து எங்களோடய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சர்க்கரை வியாதிக்கு வந்து மூலிகை மருந்து தான் கொடுக்குறோம் அந்த மூலிகை மருந்து வந்து உங்களுக்கு சுகர் லெவல்ஸையும் நல்லா குறைச்சி கொடுத்துரும் அதே மாதிரி சி லெவல் வந்து மூணே மாசத்துல உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் எவ்வளோ ஷூட்டப்பாக இருந்தாலும் மூணே மாதத்துல உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் அதே மாதிரி மருந்துகள் எடுத்தது ஒன் வீக்லேயே உங்களுக்கு சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய அந்த அனைத்து காம்ப்ளிகேஷன்ஸும் அவங்களுக்கு படிப்படியாக அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ கை கால் எரிச்சல் இருக்கு கை கால் மரத்து போகுது அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் புண்ணு ஆறாம நிறைய நாள் இருந்தது அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும் கண் பார்வை சரியா தெரியாதவங்களுக்கு கண் பார்வை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் டைஜஷன் எல்லாமே நல்லா நல்லா நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து டயர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க அந்த டயர்ட்னஸ் எல்லாமே மருந்து எடுத்து அடுத்த நாளே அவங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நாங்கள் நல்ல மூலிகை மருந்துகள் வந்து ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சுகருக்காக கொடுத்துட்ருக்கோம் ஒன்ஸ் ஒரு தடவை நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க கரெக்டாக நாங்கள் சொல்கிற கோர்ஸ் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி முழுவதும் சரியாகும் அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திரும்பவும் வராது ஏன்னா இந்த மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ சித்தர்களே சொல்லியிருக்காங்க சர்க்கரை வியாதி இருபது வகை நீரிழிவு நோயும் ஒரு இதுதான் இது வந்து தீராம போகாது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அதனால சர்க்கரை வியாதிக்கு வந்து ஒரு எளிய முறையில் மருத்துவம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக கியூர் ஆயிடும் ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன அகல்யா என்னோட பேரு

இப்போது சோரியாசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் தான் சரியா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொரியாசஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசளவில் எல்லாருமே உடஞ்சு போயிடுவாங்க அப்படி இருந்தாலும் இது வந்து அதிகமாயிட்டே தான் போகும் ஒன்றும் கிடையாது சரியாயிரும் அப்படின்னு வந்து நினைங்க ஏன்னா சொரியாசஸ் வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல போகக்கூடிய அந்த ஒரு காளாஞ்சக படைன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் தான் காளான் மாதிரி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் சரியா அது வந்து நம்மளுக்கு ட்ரைனஸ்னாலையும் நம்மளுக்கு வந்து தோல் செது செதிலாம் நம்மளுக்கு உரிய ஆரம்பிக்கும் ப்ளஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் நம்மளோட உடம்புக்கு நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளை அணுக்களே வந்து நம்ம உடம்புக்கு வந்து கேடு செய்கிறது இதனால தான் நம்மளுக்கு சொரியாசஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகிறது அப்போ அந்த டபிள்யூபிசி நம்ம நல்ல முறையில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணாவே நம்மளுக்கு சரியாயிரும் ப்ளட் பியூரிஃபிகேஷனாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு பழைய ரத்தம் நம்ம உடம்புல வந்து ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனான ரத்தம் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே நம்மளுக்கு ஸ்பிளீனில் வந்து ஆர்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் போய் இந்த பழைய ரத்தம் எல்லாமே நம்மளுக்கு அழிய ஆரம்பிச்சிரும் அதை அந்த ப்ராசஸை வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டு நல்லா கிட்னியை ஸ்டிமுலேட் பண்ணி லிவரை ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ப்ளீனை திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம எரத்ரோபாய்டின் செக்ரீஷன்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்தி விட்டோம் அப்படின்னா ஆர்பிசி கவுண்ட் நம்மளுக்கு நல்லாவே கூட ஆரம்பிக்கும் புதிய ரத்தம் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி எலும்பு மஜ்ஜை இருக்கு பார்த்தீங்களா அங்க இருந்தும் நம்மளுக்கு ரத்தம் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி மூலிகை மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா அழகா புது ரத்தம் நம்மளுக்கு வந்து உற்பத்தி ஆகி வந்துருச்சு அப்படின்னா டப்ளியூபிசியும் நம்மளுக்கு நார்மலா நம்மளுக்கு புதுசு புதுசா நம்மளுக்கு ஆகி வரும் படிப்படியா ஆட்டோமேட்டிக்கா சோரியாசிஸ் கண்டிஷன் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அந்த ஸ்கேலிங்ஸ் தோல் உதிர்தல் எல்லாமே நம்மளுக்கு பீல் ஆஃப் ஆகி நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஸ்கின் டோன் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேச்சஸ்ஸாக ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆயில் ஆயின்மெண்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளோட தோல் நிறத்துக்கே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து டார்க் டார்க்காக பேச்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஆனால் ஸ்கேலிங்ஸ் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி கரும் படைகள் மாதிரி நம்ம தோலில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் திரும்ப வந்து ரெகுலராக அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸு உள்ள மருந்துகளெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கின் கலர் உங்களுக்கு வந்துடும் என் நம்மளுக்கு வந்து சொரியாசஸ் நோய் வந்ததுக்குரிய ஒரு அடையாளமே இருக்காது அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லாவே கியூர் ஆகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு மாறி வரும் இந்த மாதிரி மாறி வந்தால் தான் சொரியாசஸ் ப்ராப்ளம் வந்து முழுமையாக சரியாகும் அதை தோலுக்கடியில் நம்ம கம்ப்ரெஸ் ஆகுற மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு வந்து மறைஞ்சிருக்கும் அந்த மருந்துகளை வந்து உடனே நம்ம விட்டோன்னே உடனே நம்மளுக்கு எமர்ஜ் ஆகி நம்மளுக்கு ஃபுல்லா நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அது வந்து இருக்கக்கூடிய இடங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள் ஆனால் மருந்துகளை வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான மருந்துகள் சாப்பிட்டுட்டு அதை ஒரு நாள் விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்போ அந்த இடம் ஃபுல்லா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் தான் வந்து டக்குனு சொரியாசஸ் பேஷண்ட்க்கு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு காரணமே அதுதான் ஆனால் மூலிகை மருந்துகள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த பேச்சஸ் எல்லாமே முழுமையாக அவங்களுக்கு வராது அதே மாதிரி ஒரு தடவை சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு திரும்ப வரவே செய்யாது அந்தளவுக்கு ஆர்ஜிஆர் ஹெர்பிள் மருத்துவமனையில் சோரியாசுக்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது எல்லாமே மூலிகை மருந்துகள் தான் எல்லா மருந்துகளுக்கும் சர்டிஃபிகேட் லைசன்ஸ் இருக்குது அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் நன்றி நன்றி தேங்க்யூ நீங்களும் வீட்டுல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் கெடுத்துறை இதே போல நாளைக்கும் உங்களை சந்திக்கிறேன்